எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNUSRB SINPC எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. TNUSRB SINPC எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். முதல் கேள்வி, தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இரண்டாவது கேள்வி, கவி ஞாயிறு எனும் அடைமொழியால் அழைக்கப்பெறுபவர் யார்? தாராபாரதி. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் போன்ற நூல்களை இயற்றியவர் தாராபாரதி. அடுத்து, கன்னிக்குமரியின் கூந்தலுக்கு பூத்தொடுப்பது டேஸ் தோட்டம். கன்னிக்குமரியின் கூந்தலுக்கு பூத்தொடுப்பது காஷ்மீர் தோட்டம். அல்ல குறையாதது. அமுத சுரபி. பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது இந்தியா. கீழ்கண்டவற்றில் பயின்று வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. எதுகை சொற்கள்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது. அப்போ ஆப்ஷன் சி, அன்னை, அந்நிய, இன். இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அடுத்து எட்டாவது கேள்வி, காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. அடுத்து, காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? இதுக்கு சரியான விடை உவேசா. காந்தியடிகளின் பெயரில் அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? இதுக்கு சரியான விடை மதுரை. அடுத்து, ரௌலட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1919. ரௌலட் சட்டத்தை எதிர்த்து போராடுவதற்கான கலந்தாய்வு கூட்டம் ராஜாஜி வீட்டில் நடைபெற்றது. ரௌலட் சட்டத்தை எதிர்த்து போராடுவதற்கான கலந்தாய்வு கூட்டம் ராஜாஜி வீட்டில் நடைபெற்றது. அடுத்து, எளிமையை ஓர் அறமாக போற்றியவர் மகாத்மா காந்தியடிகள். காந்தியடிகளை பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க முடியுமா என்று கூறியவர் பாரதியார். பாரதியாரை இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று கூறியவர் பாரதியாரை இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று கூறியவர் ராஜாஜி. பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவர் காந்தியடிகள்.
காந்தியடிகளை கவர்ந்த நூல்கள். ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு திருக்குறள். ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு திருக்குறள். அடுத்து, சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு. சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1937. சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர். சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர். உவே சாமிநாதர், உவே சாமிநாதர். காந்தியடிகள் செல்வதற்கு முதலில் மறுத்த இடங்கள். காந்தியடிகள் செல்வதற்கு முதலில் மறுத்த இடங்கள் மதுரை மீனாட்சியம்மன் கோவில், குற்றால அருவி. மதுரை மீனாட்சியம்மன் கோவில், குற்றால அருவி. எந்த ஆண்டு காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்தார்? எந்த ஆண்டு மகாத்மா காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்தார்? 1921. பொருத்துக, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. பொருத்துக, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. இலக்கிய மாநாடு சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு ஜியு போப். இலக்கிய மாநாடு சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு ஜியு போப். அடுத்து 23வது கேள்வி. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது? 1780. அடுத்து, ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர். வேலுநாச்சியார். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் எந்த மொழி திறமையை கண்ட ஐதர் அலி சிவகங்கையை உதவி, அதாவது சிவகங்கையை மீட்க உதவி செய்வதாக உறுதியளித்தார்? உருது மொழி. வேலுநாச்சியாரின் எந்த மொழி திறமையை கண்ட ஐதர் அலி சிவகங்கையை மீட்க உதவி செய்வதாக உறுதியளித்தார்? உருது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது TNESRB SINPC எக்ஸாம் ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.